அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் ஸோ கிரேஸ் மார்க் பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய மாணவர்கள் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த கிரேஸ் மார்க் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவஷனில் ஏதாவது ராங் இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஆப்ஷனில் ஏதாவது ராங் இருக்கணும். ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து இல்லை ஒரு விடைக்கு இன்னொரு விடையும் சேர்ந்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு வந்து தெரியப்படுத்தலாம். ஸோ இந்த கேள்விக்கு வந்து இந்த ஆன்சர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் புக்கை வச்சு நம்ம ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா, அதற்குண்டான விடையை வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பில் இருந்து நமக்கு கிரேஸ் மார்க் அப்படிங்கிறதுல கொடுப்பாங்க. ஸோ ஒரு சில வந்து கிரேஸ் மார்க் எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது டென்டேட்டிவ் ஆன்சருக்கு விட்டுருங்க இல்லையா. ஸோ டென்டேட்டிவ் ஆன்சருக்குள்ள வச்சு நீங்கள் புக்கை வச்சு குவஷன் பேப்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, ஒரு குவஷனுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வர மாதிரி இருக்குது, அப்படி இல்லாட்டி குவஷனே ராங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான குவஷன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் தகுந்த ஆதாரத்தோட டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தோட அஃபீஷியல் அட்ரஸுக்கு வந்து நீங்கள் ஆதாரத்தோடு அனுப்புனீங்க அப்படின்னா, அதற்குண்டான கிரேஸ் மார்க் வந்து உங்களுக்கு ஓவரால் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணும்போது அதை ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து ஓவரால் கட் ஆஃப் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ டென்டேட்டிவ் ஆன்சருக்கு விட்டுட்டாங்க, உடனே வந்து திரும்ப இன்னொரு ஆன்சருக்கு விடுவாங்க அப்படிலாம் கிடையாது. இப்போ டென்டேட்டிவ் ஆன்சருக்கு நீங்கள் ஏதாவது ப்ரூஃப் பண்ணீங்க, இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, அதற்குண்டான மார்க் வந்து ஓவரால் மார்க் இருக்குல்ல அப்போ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி வரலாம். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து நீங்கள் கிரேஸ் மார்க்கு எப்படி அப்பீல் பண்ணுறது, ஸோ எப்படி அனுப்பணும், ஸோ அதே போல் ஒரு சிலர் கேட்டுட்ருக்கீங்க கிரேஸ் மார்க் வந்து ஒருத்தர் அப்ளை பண்ணுறாருன்னா அவருக்கு மட்டும்தான் கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது கொடுப்பாங்களா, இல்லை வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்களன்ற மாதிரி சந்தேகம் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஒருத்தர் வந்து கரெக்டாக ஒரு தெளிவான ஆதாரத்தோட கிரேஸ் மார்க் கேட்டார் அப்படின்னா, ஸோ அவருக்கு மட்டும் இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே வந்து அதற்குண்டான கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரேஸ் மார்க் எப்படி அப்ளை பண்ணணும், எந்தெந்த குவஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணணும், என்னென்ன குவஷனுக்கு வந்து நீங்கள் டவுட்ஸ் இருக்கிற குவஷன்ஸ் எல்லாமே இதில் நான் கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிரேஸ் மார்க்குக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, கீழே ஒரு நிமிஷம். ஓகே. தமிழ்நாடு இரண்டாம் நிலை காவலர் தேர்வு 2023 மாறுபட்ட வினா விடைகளுக்கான முறையீடு செய்தல். ஸோ வந்து அனுப்புனர் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களோட நேம் இருக்கணும், உங்களோட நேம் ப்ளஸ் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ஹால் டிக்கெட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ அந்த ரிஜிஸ்டர் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அனுப்புனர் நம்பரில். ஓகேங்களா. உங்களோட நேம், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, உங்களோட வீட்டு கதவு என்ன, ஸோ அப்பா பேர், ஸோ உங்களோட ஊர் என்ன, போஸ்ட் ஆஃபீஸ் என்ன, எந்த டிஸ்ட்ரிக்கு, சப்டிஸ்ட்ரிக் என்ன, மெயினாக பின்கோடோடு சேர்த்து அனுப்பணும். சரிங்களா. ஸோ பெருநரில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், பழைய காவல் ஆணையர் அலுவலக வளாகம், பாந்தியன் சாலை, எழும்பூர், சென்னை 608 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி வரும். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஸோ கிரேஸ் மார்க் வந்து கேட்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருமே கண்டிப்பாக வந்து இந்த அட்ரஸ்க்கு தகுந்த ஆதாரத்தோடு கண்டிப்பாக அனுப்புங்க. ஏன்னா அனுப்பாமல் விட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு மார்க் வேணும், இத்தனை நாள் நீங்கள் படிச்சுட்டீங்க, கிட்டத்தட்ட 1 இயர், ஒரு சிலர்லாம் வந்து 6 மந்த் 1 இயர்லாம் படித்தவங்களாம் இருக்காங்க, அவங்களே வந்து கம்மி மார்க் எடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அரைக்குறையாக படித்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா 60+ அந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. ஆனால் இயர் ஃபுல்லாகவே உட்காந்து டெப்த்தாக உட்காந்து படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்வெஸ்சன் வந்து அட்டன் பண்ண முடியாமல் போச்சு. அட்டன் பண்ண முடியும்னா இவ்வளோ சிம்பிளாக கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களாம் ஒரு சில இடத்துல வந்து அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்களோட மார்க்கும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி வரும். சரிங்களா. ஸோ மதிப்பிற்குரிய, நான் கடந்த 10/12/2023 அன்று நடைபெற்ற இரண்டாம் நிலை காவலர் எழுத்து தேர்வில் கலந்து கொண்டேன், அதில் எனக்கு டேஷ் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துல உங்களோட குவஷின் டைப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி வரும். டேஷ் வகை வினாத்தல், அதாவது ஏ வகைனா ஏ, பி, சி, டி, டி வகை வினாத்தால் வழங்கப்பட்டது, பின்னர் அதற்கான தற்காலிக விடை. ஸோ டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வந்து 12, அதாவது December 12, 2023 அன்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்தால் வெளியிடப்பட்டது. அதில் கொடுக்கப்பட்டுள்ள முதல் நிலை விடை குறிப்புகளில் சில தவறான விடைகள் உள்ளதால் அதற்கு தகுந்த ஆதாரத்துடன் முறையிடுகிறேன். அதனை தாங்கள் பரிசீலித்து தகுந்த மதிப்பெண் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்க இல்லையா, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா. நீங்கள் லெட்டர் எழுதும்போது இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதி அனுப்பினாலும் சரி, இல்லாட்டி நான் அடுத்தடுத்து சொல்கிறேன், கண்டினியூவாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போதான் நீங்கள் எப்படி அப்பீல் பண்ணணும், ஸோ அதுக்கான மார்க் நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஸோ கண்டிப்பாக கிரேஸ் மார்க் எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருமே ஒரு 50 ரூபா 60 ரூபா தான் வரும் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா அனுப்புனீங்கன்னா அந்த சார்ஜஸ். ஸோ அதனால் நீங்கள் எத்தனையோ நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து ஒரு மார்க் வந்து உங்களோட
வாழ்க்கையே திருப்பி போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். சரி, அதனால் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே அப்பீல் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ அனுப்புனர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் பெருநரோட அட்ரஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ விளக்கம், ஸோ நீங்கள் எப்படி அப்பீல் பண்ணுறீங்கன்றதை பற்றின டீட்டெயில். ஸோ அதே போல் எந்தெந்த க்வெஸ்சன்ஸுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த நாலு க்வெஸ்சன் கொடுத்துருக்குறேன், நாலு க்வெஸ்சனுக்குமே கண்டிப்பாக கிரேஸ் மார்க் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கை வச்சு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதே போல் ஒரு சிலர் வந்து இந்த வந்தே பாரத் ரயில் பற்றின க்வெஸ்சனுக்கு வந்து கிரேஸ் மார்க் வருமானு கேட்குறீங்க, கண்டிப்பாக அதற்கு வரவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த வாக்கியம் ஒன்று வாக்கியம் ரெண்டுன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, வாக்கியம் ரெண்டு மட்டும்தான் சரி. அதுக்கு வந்து நம்ம அப்பீல் பண்ணாலும் கண்டிப்பாக மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான், சரிங்களா? ஸோ அதே போல் வந்து ஸோ வந்து அந்த நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கிற இடத்துல வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ புக்கில் வந்து பாடச்சுருக்கம் அப்படிங்கிற இடத்துல, எயித்து புக்குன்னு நினைக்கிறேன், பாடச்சுருக்கம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்ஒய் ஆனது நேர்மாறலில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து நேர்மாறல் அப்படிங்கிறது இது ரைட்டு. ஸோ அதே போல் எதிர்மாறல், எதிர்மாறல் செக் பண்ணிக்கோங்க. எதிர்மாறலில் வந்து எக்ஸ்ஒய் சோல்டு கே, இது தான் ரைட்டு. ஸோ அவங்க வந்து டிஎன்யூஸ் அறிவிப்பு தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே இருக்கக்கூடிய விடை சரியானது தான். இதுக்கு வந்து நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியாது. ஸோ ஸ்கூல் புக்லேயே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ் கூட நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணுறோம், டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? என்ன சொல்ல வரோன்னா, அந்த நேர்மாறல் எதிர்மாறல் க்வெஸ்சனுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுன வாய்ப்பு இல்லை. ஸோ ஓகேங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கொடுத்துருக்கேன், அதில் வந்து சைக்காலஜியில் வந்து ஒரு டேபிளர் காலம் கொடுத்து ஒரு மாத சம்பளத்தில் இந்தந்த விஷயத்துக்கு இவ்வளோ சதவீதம் செலவு செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு கேட்டிருந்த ரெண்டு க்வெஸ்சன் வந்து க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க, சரிங்களா, ஆப்ஷனில். ஸோ நான் வந்து தேர்ட் க்வெஸ்சனில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தார் கொடுக்கும் மாத வீட்டு வாடகை எவ்வளவு அப்படிங்கிறத சதவிகிதத்தில் இருக்கிறத ரூபாயில் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த க்வெஸ்சனில் வந்து மிஸ்டேக் இருக்குது ஆப்ஷனில் அப்படிங்கிறதுனால கன்ஃபார்ம் 100% வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது, சரிங்களா? அதாவது இந்த வினாவிற்கு மொத்த தொகை கொடுக்காமலேயே வீட்டு வாடகை கேட்கப்பட்டுள்ளது. இந்த கேள்விக்கு முன்பு உள்ள இரு வினாக்களில் இருக்கும் மொத்த தொகையை வைத்து 25% கண்டுபிடித்தாலும் தரப்பட்டுள்ள விடைகளில் எதுவும் பொருந்தவில்லை. எனவே குழப்பமான இந்த வினாவிற்கு அனைத்தும் சரி என குறிப்பிட்டு இதற்கான மதிப்பெண்ணை தர வேண்டும். அதாவது முன்னாடி கேட்டிருந்த அந்த ரெண்டு க்வெஸ்சன் இருக்குல்ல, அது கரெக்ட் தான். பட் இதுக்கு வந்து சரியான ஆப்ஷன் வந்து இல்லைன்றதுனால கண்டிப்பாக இதற்கு கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த பால் தயிராதல் அப்படிங்கிறத வந்து மீளா வினை ப்ளஸ் வந்து நொதித்தல் வினை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ ஆப்ஷனை நான் மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ ஏபிசிடின்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. ஸோ அதில் வந்து மீளா வினை அப்படிங்கிற ஏ ஆப்ஷனும் சி நொதித்தல் வினை அப்படிங்கிற சி ஆப்ஷனும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரைட்டு தான். ஸோ நீங்கள் மீள் வினை எரிதல் வினை அப்படிங்கிறத கொடுத்துருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஆல் கரெக்ட் வராது, ஏ மற்றும் சி அப்படிங்கிற டைப்பில் தான் உங்களுக்கு ஆன்சர் வெளியிடுவாங்க. ஸோ வந்து 10ஆம் வகுப்பு அறிவியல் பக்கம் 160 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினாவிற்கு மீளா வினை என விடை தரப்பட்டுள்ளது. ஆனால் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் பக்கம் 160 பால் தயிராக மாறுவது நொதித்தல் வினை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை பரிசீலனை செய்து விடை ஏ மற்றும் சி இரண்டும் சரியென விடை வழங்க வேண்டும், ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பாக்ஸ் கண்டென்ட்ல கொடுத்துருக்காங்க, சரிங்களா? செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோற்று கற்றாழை இலைகள் டேஸை குணப்படுத்த பயன்படுகிறது. ஸோ ஆப்ஷன் அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர்கள் வந்து தோல் எரிச்சல் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க, பட் வந்து கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த க்வெஸ்சனை பாருங்கள், இந்த வினாவிற்கு தோல் எரிச்சல் என்பது விடையாக தரப்பட்டுள்ளது. ஆனால் 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் பக்கம் 89 சோற்று கற்றாழை கிருமி நாசினியாகவும் பயன்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வினாவிற்கு விடையாக ஏ மற்றும் சியினை குறிப்பிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர்களை ஏன்னு கொடுத்துருந்தாங்க, பட் சியும் வருது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு அறிவியல் பக்கம் எண் 89 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அவள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இயற்கை ஆன்டிசெப்டிக்னு சொல்கிற அதாவது அண்டர்லைன் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து பூண்டு மஞ்சள் சோற்று கற்றாழை வெங்காயம் முள்ளங்கி அப்படிங்கிற அஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அதற்கும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. கீழ்காணும் தொடர்களில் சரியான தொடரை தெரிவு செய்க. ஸோ நிறைய பேர் வந்து இது சைக்காலஜியில் கேட்டிருந்த ஒரு க்வெஸ்சன், தமிழ் ரிலேட்டடாக பிழை திருத்தம் அப்படிங்கிற டாபிக் மாதிரி கேட்டிருந்தாங்க. இதில் வந்து பானையை உடைத்தது அவன் அல்ல, பானையை உடைத்தது அவன் அன்று, பானையை உடைத்தது அவன் அல்லேன், பானையை உடைத்தது அவன் அல்லன். ஸோ இதில் வந்து ஸோ எயித்து புக்குன்னு சாரி
நைன்த் புக்குன்னு நினைக்கிறேன் இது. ஆமாம். ஸோ இந்த வினாவிற்கு பானையை உடைத்தது அவன் அல்லன் என்பது விடையாக தரப்பட்டுள்ளது. ஆனால் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் சரிங்களா, 9th புக்கில் 141வது பேஜ் நம்பரில் பாருங்கள் பக்கத்தில் தெரிந்து கொள்ளவும் என்பதில் அன்று எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வினாவிற்கு விடையாக பி மற்றும் டி, சரி ஆமாம், பி மற்றும் டி இரண்டு வினாக்களையும் சரி இரண்டு விடைகளையும் ஏற்று மதிப்பெண் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இதற்கும் கண்டிப்பாக வந்து கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அன்று அப்படிங்கிறதையும் ஒருமையில் குடிக்கும். ஸோ ஒரு சிலர் வந்து இலக்கணத்தை வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருந்தீங்க, பட்டு ஸ்கூல் புக்கில் வந்து தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறதுல இது கொடுத்துருக்குல்ல. ஸோ பானையை உடைத்தது அவன், அதாவது ஒருமையில் தான் கேட்குறாங்க, புரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி அப்பீல் பண்ணணுன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறோம். ஸோ அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துருக்கக்கூடிய இந்த PDF வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறோம். அதில் போஸ்ட் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட்டு இருக்குல்ல, ஸோ இந்த PDF வந்து நீங்கள், அதாவது டோட்டலாக 6 பேஜஸ் இருக்குது, எல்லாமே சிங்கிள் சைடாக பிரிண்ட் எடுத்துக்கோங்க. சிங்கிள் சைடாக பிரிண்ட் எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட அட்ரஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த டைப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் பேஜ் இருக்குல்ல, அனுப்புனர் அப்படிங்கிற இடத்துல நான் காலியாக கொடுத்துருப்பேன், எம்டியாக கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல உங்களோட அட்ரஸ், நேம், அப்பா நேம், டோர் நம்பர், போஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்கு, சப்டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு, ஸோ இது எல்லாமே தெளிவாக கொடுங்க. மெயினாக உங்களோட ஹால் டிக்கெட் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குல்ல, அந்த ரிஜிஸ்டர் நம்பரை வந்து இதில் மென்ஷன் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? ஒருத்தரும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர், இன்னொருத்தர் அப்ளை பண்ணுறாருன்னா அவரோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து போட்டு அப்பீல் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த 4 வினாக்களுக்கும் நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுன வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஒருத்தருமே வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதை தான் நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த கிரேஸ் மார்க் வந்து இல்லாமல் உங்களுக்கு 60 இருக்குது, இல்லை வந்து 59 இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்கப்பா. ஏன்னா வந்து நான் இது என் முன்னாடி வீடியோ கூட சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் ரெடி ஆகுங்க. ஏன் எதுக்காக சொல்கிறேன்னா, 64 மதிப்பெண் எடுத்த பையன் கூட ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் சிங்கிள்ஸில் அடித்தோன்னா அவனுக்கு 60 மார்க் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு தான் வருவார். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தாராளமாக ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாராலையும் அடிக்க முடியாது. எல்லாராலையுமே ஃபிசிக்கல் அதிகமான மார்க் எடுத்த எல்லாராலையுமே ஃபிசிக்கல் வந்து கரெக்டாக பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபிசிக்கலில் 24 out of 24 எடுத்தீங்கன்னா அந்த 64 மதிப்பெண் எடுத்தாரில்ல அவரோட இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் ஃபிசிக்கல் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட டார்கெட் வந்து 24 அப்படிங்கிற டார்கெட்டில் அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கான ஜாபு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா ஒரு மார்க்குமே ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டார் கம்மியாகிடுச்சினாலே 4 மார்க்கில் வந்து 1000 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு பின்னாடி போயிடுவீங்க. அதனால் ஃபிசிக்கல் வந்து பக்காவாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஏதாவது விஷயம் வந்து அதை நீங்கள் கேட்குற டவுட்ஸ்க்கு வந்து எங்களுக்கு தெரியும் பட்சத்தில் அதை உங்களுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.